லக்ஷ்போஜனா சார்பாக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் 77வது இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, அதே நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு அட்டகாசமான ஒரு சப்ஜி. இது வந்து கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜி. இது வந்து சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம், ப்ளெயின் ரைஸ், கீ ரைஸ், புலாவ் கூடலாம் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கையும் வச்சு செய்ய போகிற ஒரு சப்ஜி. பட் இந்த சப்ஜியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தக்காளி விலை எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஒரு தக்காளி இல்லாமல், ஒரு வெங்காயம் இல்லாமல், பூண்டு இல்லாமல் ஒரு சப்ஜி. இது வந்து விரத காலத்துலேயும் சாப்பிடக்கூடிய ஒரு சப்ஜி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், உருளைக்கிழங்கை நல்லா ஒரு முழு உருளைக்கிழங்கை நாலாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி துணியில் கிச்சன் கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருக்கேன். ட்ரையாக இருக்குது. இது வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு. அதே மாதிரி ஒரு 150 கிராம் வெண்டைக்காய், அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணி அதையும் நல்லா துணியில் தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் நான் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன், நான் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறேன். டைரெக்டாக எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறேன். அப்படி டைரெக்டாக எண்ணெயில் பொரித்து எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ஃப்ரம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இல்லை ஆயில் கான்ஷியஸாக இருக்கும், எங்களுக்கு அந்தளவுக்கு வேண்டான்றவங்க இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட எடுத்து இந்த டிஷ்ஷை செய்யலாம். செய்ய முடியாதுன்னு கிடையாது. பட் நான் இன்றைக்கி பண்ண போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் இதை பொரித்து ஒரு சப்ஜி பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த உருளைக்கிழங்கையும் வெண்டைக்காயும் பொரிக்கிறதுக்காக ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன், சுட்டுன்ருக்கு. நான் பொரிக்கிறதுக்கான தேவையான எண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து கடலெண்ணெய். இது நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், இல்லை நார்மலாக வதக்கியும் செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த எண்ணெய் வந்து நல்ல சூடு வந்து போக வரணும். பட் டீப் ஃப்ரை பண்ணால் கூட ஐ அஷூர் யூ, நம்ம நார்மலாக ஷாலோ ஃப்ரைக்கோ நார்மல் ஃப்ரைக்கோ எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த எண்ணெய் தான் எடுக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரு எண்ணெய் குடிக்காது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஆயில் வந்து நல்லா ஃபுல் ஹீட்டில் இருக்கணும். போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது வந்து மேலே வந்து உங்களுக்கு கிறிஸ்பாயிடும். இது வந்து பச்சையான உருளைக்கிழங்கு, நம்ம வேக வைக்கலை. ஸோ மொத்த வேக்காடு ஒரு 80% இந்த ஆயிலில் தான் குக் பண்ண போகும். பட் நான் காட்டுறேன் பாருங்கள், கடைசி ஃபினிஷ் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிடுறேன். நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சூடு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், உருளைக்கிழங்கு ஒன்று ட்ராப் பண்ணுறேன். அந்த ஹீட்டை ஸ்லோ பண்ணாதீங்க, அந்த ஃபுல் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு வெந்துருத்தான் உள்ள வரைக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுங்க, ஊறுக்க வச்சு குத்தி பாருங்கள். ஹார்டாக இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். அது உள்ளே குத்தினோடனே ஸ்மூத்தாக போச்சுன்னா ஆல்மோஸ்ட் 80% குக் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து குத்தி பார்ப்போம் பார்த்தீங்களா. ஸோ ஒரு 80% குக் ஆகிருக்கு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். இதை மறுபடியும் நம்ம வந்து இதில் கிரேவியில் போட்டு குக் பண்ண போகிறோம், அப்போ பேலன்ஸும் குக் ஆகிடும். எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து எண்ணெய் சுட்டோடனே இந்த வெண்டைக்காயும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கும். இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது. அடுத்து நம்ம இந்த வெண்டைக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம். வெண்டைக்காய் இந்த உருளைக்கிழங்கு வெந்த அளவுக்கு வேக வேண்டாம், இது சட்டுன்னு வெந்துடும், அவ்வளோ நேரம் ஆகாது உங்களுக்கு. வெண்டைக்காயை பொறுத்த மட்டுக்கும் இந்த சலசல படங்கினா நம்ம எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், ஸோ இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி 80% வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் பொறுத்த மட்டும் பிரச்சனை இல்லை. பிகினர்ஸுக்காக சொல்கிறேன், இந்த உருளைக்கிழங்கையும் வெண்டைக்காயும்
நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல துணியில் ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டு எண்ணெயில் போடுங்க. இல்லைன்னா ஈரப்பசியோடு இருந்ததுன்னா போடும்போது எண்ணெய் மூஞ்சில் அடிக்கும். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுத்து. நான் அந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்து எடுத்துறேன். எண்ணெய் நல்லா வடிகட்டி மாதிரி உருளைக்கிழங்கு வந்து சேர்ந்து அந்த வெண்டைக்காயும் எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த பொரித்த பேலன்ஸ் எண்ணெய் பார்த்தீங்களா, முட்டை எண்ணெய் அதே லெவலில் நிற்குது. ஸோ எண்ணெய் குடிச்சிரும், எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். இந்த எண்ணெய் வந்து நம்ம இன்னொரு வாட்டி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு மேலே டாப்பிங்கை பார்க்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட் ஆகாது. நான் ஒரு போல் வச்சுருக்கேன். இந்த போலில் வந்து ஒன்று ரெண்டு ஒரு மூணு டீஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். முதல்ல இந்த தயிரை லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டீஸ்பூனில் கும்பலாக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, இந்த சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் உப்பு, இதை நல்லா கலந்துருங்க. இப்போ இதில் ஒரு கால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சோம்ல இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்ருங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த பேட்டரில் அப்படியே ஒரு 10 to 15 minutes இருக்கட்டும். நான் வந்து ஒரு கடாய் வச்சு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். எங்கிட்ட ஒரு இந்த கப்பில் வந்து ஒரு அரை கப்பு வேர்க்கடலை வச்சுருக்கேன். ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தோலோடு இருக்கட்டும். தோல் வேண்டானவங்க ரிமூவ் பண்ணுங்க, நான் தோலோட தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே ஸ்டவ் பற்ற வச்சு இந்த கடாயை சூடு பண்ணியிருக்கேன். இந்த தயிரில் நான் இந்த கரைக்கும் போதே இது வந்து ஒரு டீஸ்பூன் தனியா, லோ ஃப்ளேமில் ரெண்டையும் நல்லா வருங்க. இதிலே ஒரு சின்ன டீஸ்பூன் மிலன் சீட்ஸ்னு கிடைக்கும் நம்ம பூசணி விதை, அது சேர்த்துருங்க. இதுலேயே நான் அரை டீஸ்பூன் ஜீரகமும் அரை டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். ஜீரகமும் சோமும் பொரியுது பாருங்க. அதே மாதிரி நம்ம அந்த மிலன் சீட்ஸ் அதுவும் நல்லா பொரியுது. இப்போது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அப்போ இந்த கடாயில் ஒரு 3 teaspoons எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து நான் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் கிராக்கில் ஆகட்டும். நம்மளோட ஜீரகம் பொரியுது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சின்னதாக 2 பச்சை மிளகாய்
நான் வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சிறு துண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷில் ஆனியன் கிடையாது, விலைவாசி உயர்வுனால தக்காளி கிடையாது, பூண்டு கிடையாது. இப்போது நம்ம இந்த தயிரில் வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இதை செட் இந்த கண்ணாடி போல் அலம்பி ஒரு அரை டம்ளர் தண்ணி. இப்போ இந்த மூடியை போட்டு இதை குக் பண்ணு. ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சுருக்கேன், அப்படியே குக் பண்ணு. இப்போ நம்ம வறுத்தது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. அந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை வந்து குறை குறை ரவை மாதிரி அரைக்கணும். ஃபைன் பேஸ்ட் அரைச்சிடக்கூடாது, குறை குறை ரவை பருத்து வரணும். பல்ஸில் அடிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நர நர அரைச்சி வச்சேன். பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக இழுத்துண்டு நம்ம விட்ட எண்ணெய் வறண்டு வருது. இந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால தயிர் ஒன்றும் உடஞ்சி போகாது. தயிர் உடஞ்சிருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்மளோட இந்த வெண்டைக்காய், வெண்டைக்காயை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொடி நான் ஒரு 3 டீஸ்பூன் இதில் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கையில் கசூரி மேத்தி வச்சுருக்கேன், நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி ஒரு பிஞ்சு கரம் மசாலா. சும்மா ஒரு ட்ராப் வாட்டர். நம்ம எண்ணெயில் பொரித்தோம் பார்த்தீங்களா, ஒரு ட்ராப் எண்ணெய் இல்லை. நான் பண்ணும்போது உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் சாத்தே பண்ணாலோ ஷாலோ ஃப்ரை பண்ணாலோ எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குமோ அதுதான் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஆலுவை வந்து கொதிக்கிற எண்ணெயில் போடும்போதே மேலே இருக்கிற லேயர் வந்து கிறிஸ்பாயிடும். ஸோ அந்த மேலே இருக்கிற லேயர் கிறிஸ்பாயிடுச்சுன்னா எண்ணெய் அப்சர்வ் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடையாது. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு பெருசாக இருக்குன்னு நினைக்க ஃபீல் பண்ணுறவங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒன்றா இப்படி கட் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க. ஸோ கட் பண்ணுறத வச்சே தெரியும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ஸோ நம்மளோட எப்படி இருக்கு பாருங்க, தயிர் போட்டு பண்ணோம், முதல்ல எவ்வளோ தண்ணி இருந்தது, அப்போ எதாவது தண்ணி இருக்காதுல்ல. வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கு வச்சு செஞ்ச ஒரு சப்ஜி இது. வந்து சப்பாத்தி நான் கூட அட்டகாசமாக இருக்கும். நார்மல் நம்ம ரைஸ் கூட நம்ம சாம்பார் சாதமோ ரசம் சாதத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னால் தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, பூண்டு இல்லை. ஸோ விரத காலங்களையும் இதை செஞ்சுக்க முடியும் நம்மளால். பார்த்தீங்களா, ஒரு அட்டகாசமான ரெசிபி. ஸோ நம்மளோட
உருளைக்கிழங்கையும் வெண்டைக்காய் வச்ச பண்ண சப்ஜி தயார். நான் ஸ்டவ்வை பாப் பண்ணிடுறேன். இப்போது மேலே இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணுறேன். வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கி வச்சு செஞ்ச சப்ஜி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியை நான் சொன்ன மாதிரி, இப்போது தக்காளியோட விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தக்காளி இல்லாமல், வெங்காயம் இல்லாமல், பூண்டு இல்லாமல் ஒரு காய், இது வந்து நான் சொன்ன மாதிரி விரத காலங்களையும் நம்ம சமைச்சிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஸ்போஜனா.